ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் எம்எல்டிடி எபிசோட் நம்பர் 29 என்ன பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாமே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. இப்போ எபிசோடுக்குள்ளே போனால் எபிசோட் ஸ்டார்டிங்கில் பயங்கரமாக சண்டை போட்டுருக்காங்க இந்த மௌலினும் நம்ம ஃபேங்குவினும். அவங்க சண்டைலாம் பார்க்கவே அல்டிமேட்டாக இருக்குது. ஏன்னா அவன் வந்து அவன் ஈவல் ஸ்வேம் வச்சு பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கான், அதே சமயத்தில் தண்டர் ஸ்வேம் வச்சு நம்ம ஃபேங்குவின் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோ தான், இது ஃபேங்குவின் தானே, அரைக்கேட ஹீரோயின், ஆமாம் இது ஃபேங்குவினா, அதே சமயத்தில் பக்கத்தில் சண்டை போட்டுருக்கால பேர் மௌலின், இவன் ஈவல் செட்டால் இவனை பட்ட நம்ம எழுத சொல்லியிருந்தாங்க, இவனையும் கொள்ள சொல்லி தான் நம்ம கிட்ட சொன்னாங்க. ஆனால் அவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக எனக்கு தெரியுதான், ஆனால் இதை எப்படி ஃபேங்குவின் சமாளிக்க போகிறாங்க பார்ப்போம்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஃபேங்குவினுக்கும் நம்ம மோலினுக்கும் பயங்கரமாக சண்டை நடந்துருக்கு. அவன் ஈவில் ஃபேம்ட்டு மல்டிபிள் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான், அதே சமயத்தில் அவன் தண்டை ஃபேம் வச்சு இவனை கொல்லுன்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் ஃபேங்குவின் இவன் பக்கத்துலேயே நெருங்க முடியாத அளவுக்கு இவன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ சரந்தா நம்ம ஹீரோயின், இந்த ஈவில் ஃபேம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஏய் நீ அவனை கட்டி இவனை கொல்லத்துக்கு இதானே யூஸ் பண்ண, அதை கிட்ட நம்ம ஹீரோ, ஆமாம் நான் இதான் யூஸ் பண்ணேன், மவுண்டெயினில் இருக்கும் போது இந்த ஈவில் ஃபிலிம் மட்டும் ஒரு ஃபிலிம் என்ன அட்டாக் பண்ண வந்தது, அதே சமயத்தில் என்ன ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க, என்னோட ட்ரெஷர் இருக்குல்ல அதை பவர்ஃபுல் இது, அதை அப்படியே இது கலெக்ட் பண்ணி என் உயிரை காப்பாற்றுச்சு, இது நான் எதிர்பார்க்காம இது என் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு, ஆனால் இது இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஈவில் கிரவுண்டில் ஈவில் மரம்னு ஒன்று இருக்குது, அந்த மரத்தில் தான் இந்த காய் காய்க்கும், அது காய்ச்சதுக்கு அப்புறம் அதுக்குள்ளே நிறைய ஃபிலிம்ஸ் வந்துடும், ஈவில் ஃபிலிம் அது கிடைக்கிறது ரொம்ப ரேரான ஒன்று, இதை சமாளிக்கிற ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாரா, நீ எதை பற்றியும் கவலைப்படாது, ஃபேங்குவின் ஈஸியாக சமாளிச்சிருவாங்க, ஏன்னா அவன் சின்ன வயசு பயங்கரமான டேலண்ட் பண்ணால அவங்களுக்கு இதெல்லாம் விஷயமே இல்லை. அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஆனால் இருந்தாலும் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கு, இந்த ஈவில் ஃபிலிமை நம்ம ஃபேங்குவினாக சமாளிக்க முடியாமல் போச்சுன்னா என்ன ஆகுது. இல்லை பேட்டில் கிரவுண்டில் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஒளின் என்ன சொல்கிறேன்னா, நீ இங்கே வந்து தப்பு பண்ணிட்ட, என் பவர் ஹைட் பண்ணி உன்னை இங்கே வர வச்சு உன்னை பயங்கரமான ட்ராப்பில் மாட்ட விட்ட, நீ இல்லை சமாளித்து வெளில போகிறது கஷ்டமான விஷயம், உயிரை இழக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதே சமயத்தில் ஈவில் மல்டிபிள் அட்டாக் பண்ணுறது நம்ம ஃபேங்குவின் அவங்க தந்தர் அட்டாக் வச்சு இது எல்லாத்தையும் தடுக்க பார்க்குறாங்க, ஆனால் அவங்களால முடியவே இல்லை. அப்போ என்ன சொல்கிறேன்னா, அவங்க சாவு நெருங்கிடுச்சு ஃபேங்குவின், கண்டிப்பாக பார்த்த நம்ம ஹீரோ இதுக்கு முன்னே அமைதியாக இருந்த வேலைக்கு அவர் நான் ஹெல்ப் பண்ண போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு முன்னாடி போக பார்க்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் எடுத்துட்டு இங்கே போயிட்டு இருக்கு, இதுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை, என்ன பண்ணிட்டு இருக்கு, நீ இங்கெல்லாம் போகக்கூடாது, அது ரெண்டு மாதத்துக்குள்ளே நடக்கிற சண்டை, இல்லை நடுவில் போனால் உனக்கு என்ன வேணால் நடக்கலாம், உனக்கு புரியலையா, ரெட்டிமன் கூட நீ சண்டை போட்டு நீ ரொம்பவே வீக்காக இருக்க. அப்போ நம்ம ஹீரோ ஃபேங்குவின்குள்ள இருந்த நினைவுகள்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான், வாய்ப்பு கொடுத்துட்டு அவங்க தானே, அவங்கள எப்படி இப்படி விட முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டு, என்னை பற்றி நீ எதுவும் கவலைப்படாத, என்னை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ட்ரெஷர் இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறா, இந்த ஈவில் ஃபிலிம் நீ நினைக்கிற மாதிரி ஈஸியான விஷயம் இல்லை, உன்னை இதையும் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதே சமயத்தில் சமாளிக்க முடியாம அந்த இடத்துல கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன், நீ என்ன பத்தி கவலைப்படாங்கிற மாதிரி சொல்லிட்டு கையை தட்டி விட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன், போவார உனக்கு என்ன வேணும் நடக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்காம நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கான், அதை மௌலின் நோட் பண்றான், சரந்தா நம்ம ஹீரோ லைட்னிங் சோட வச்சு அட்டாக் பண்றான், அவன் அந்த ஈவில் ஃபிலிம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு, அவனால் எதுவுமே பண்ண முடியல, நம்ம ஹீரோ கண்டிப்பா லைட்னிங் சோட வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துல பயங்கரமான வைப்ரேஷன் ஆகுது, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த மௌலின் கடுப்பாயே ஒரு ஈவில் ஃபிலிம் இவனை அட்டாக் பண்ண அனுப்புறான், அந்த ஈவில் ஃபிலிம் கூட நம்ம ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே நம்ம ஃபேங்குவின் பார்த்து இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஈவில் ஃபிலிம் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. அப்போ சரந்த நம்ம ஹீரோ கீழே விழுந்து தப்பிச்சிடறான். அதே சமயத்தில் நம்ம ஹீரோனும் இதை தூரத்தில் இருந்து பார்த்து இப்போ அவன் டேவெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு என்ன வேணாலும் நடக்கிறாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சரந்த ஒரு ஈவில் ஃபிலிம் வந்து நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு நம்ம ஹீரோ குடிஞ்சு தப்பிச்சிடறான், கண்டிப்பாக ஒரே ஒரு ஈவில் ஃபிலிம் கூட நம்ம ஹீரோவில் சமாளிக்க முடியல. அப்போ சரந்த பக்கத்தில் வரவன் நம்ம சோட வச்சு தடுத்துட்டு இருக்கான், லைட்னிங் சோட வச்சு அந்த சோடை தள்ளி போய் வருது, நம்ம ஹீரோவும் தள்ளி போய் விழுவான். அப்போ அந்த ஈவில் ஃபிலிம் என்ன பண்ணுன்னா, டேரக்டாக வந்து நம்ம ஹீரோ திரும்பி அட்டாக் பண்ண வருது, நம்ம ஹீரோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நினச்சி அவன் கை வச்சு ப்ரொடெக்ட் பண்ண பார்க்குறான். அப்புறம் சரணம் யாரோ வந்து காப்பாற்ற மாதிரி இருக்கு, ஒரு லைட்னிங் வருது, அதை பார்த்ததுக்கப்புறம் யாரா இருங்கிற மாதிரி திரும்பி பார்த்தா நம்ம ஃபேங்கு என்ன காப்பாற்றிருக்காங்க, அவங்க சண்டை போட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சேர்த்து காப்பாற்றிருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ நல்ல மாதிரி தப்பிச்சிட்டாங்கிற மாதிரி நினைக்கிறான். நம்ம ஃபேங்கு என்ன பண்ணுறாங்க, அவன் சோட வச்சு தடுத்து இருந்தவங்க திரும்பி அதுக்கு தண்டர் பவர் கொடுத்து அந்த சோடுக்கு இன்னும் கொஞ்சம் பவர் எட்டி அதை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அந்த ஈவில் ஃபிரேமை. அதை பார்த்து மௌலி, நீ இவன் மட்டும் போலனா நீ இப்போயே முடிஞ்சு போயிருப்பேன், சரி இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் ரெண்டு பேரும் சேர்த்தே முடிச்சு விடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை பார்த்து முறைச்சிட்டு இருக்கும்போது மௌலி என்ன சொல்கிறேன்னா, ஈவில் ஃபிரேமோட உண்மையான சக்தி நீ இப்போதான் பார்க்க போகிற, என் பவரை பார்த்து நீ உயிரோடு இருக்க மாட்டாய், நல்லா பார்த்துக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஈவில் ஃபிரேம் அதிகமாக பார்த்தேன். ஃபேங்குவின் அவங்க கட்டி இருக்குல்ல டபுள் சோட மாட்டி இவனை அட்டாக் பண்ண அனுப்புறாங்க, அது எல்லாமே ஈவில் ஃபிரேம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ மௌலி என்ன சொல்றா, என்ன என்ன இவ்வளோ சீக்கிரம் முடிச்சு விட முடியும் நினைச்சாங்கிற மாதிரி ஒரு பெரிய ஃபிலேம் வந்து நம்ம ஃபேங்குவின் அட்டாக் பண்ணதுக்காக அனுப்புறான். அந்த ஃபிலேம் வந்து ஒரு பீஸ்ட் மாதிரி அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு, அதை பார்த்துருக்க ஃபேங்குவின் அவங்க தந்திர வச்சு அதை டிஸ்டர்ப் பண்ண பார்க்குறாங்க. அந்த
படத்துல ஒரு பயங்கரமா வைப்ரேஷன்ல நம்ம ஹீரோ கீழே விழுந்துடுறான். அதை பார்த்து நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ பேரை சொல்லி கூப்பிடுறா. அப்ப நம்ம ஹீரோவை கண்ணே முழிக்க முடியல. அதே சமயம் மோலின் வந்து அந்த பீஸ்ட் வச்சு பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பேங்க் வீட முடிஞ்சதுக்கு தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சாருக்கு இன்னும் கொஞ்சம் பவர் ஐட்டி அட்டாக் பண்ணலாங்கிற மாதிரி திரும்பி அவங்க சாரை வச்சு அட்டாக் பண்றாங்க. அந்த ஃபிளேம் வந்து டிஸ்டர்ஜ் ஆயிரு. அதை பார்த்ததுக்கப்புறம் மோலின் இன்னும் முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்குள்ள பேங்க் வீட் என்ன பண்றாங்கன்னா அவங்க சாரை வச்சு திரும்பி அந்த தண்டை அட்டாக் பண்றாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் இன்னொரு ஈவில் ஃபிளேம் அனுப்புறான். அந்த ஈவில் ஃபிளேம் பீஸ்டா மாதிரி அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா நடந்து சண்டை போட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டீல்ல ஃபேங்க் குயினே பின்னா தள்ளிடுது அந்த பீஸ்ட். அப்ப நம்ம ஹீரோவா ஃபேங்க் குயின்ங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் சாடை எடுத்துட்டு அட்டாக் பண்ணலாம் சொல்லிட்டு அட்டாக் பண்ண போறான் மௌலின. அவ அப்படியே ஜம்ப் பண்ணி ஒரு சாட அப்படி ஹிட் பண்றா. அது அப்படியே ரிவர்ஸ்ல வந்து விழுவுரு. நம்ம ஹீரோவே ஷாக் ஆகுறான். என்ன இந்த ஈவில் ஃபிளேம் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்கிற மாதிரி. அதே சமயம் ஃபேங்க் குயினை சமாளிக்க முடியல. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ க்ளோஸ் ரேஞ்ச் அட்டாக் பண்ணலாம் சொல்லிட்டு வேகமா ஜம்ப் பண்ணி ஒரு பஞ்ச் வைக்கிறான். ஆனா அந்த பஞ்ச் வந்து அந்த ஈவில் ஃபிளேம் ப்ரொடெக்ட் பண்ணி இவனே பின்னா தள்ளி விழுது. அதை பார்த்து நம்ம ஹீரோ இவனுக்கு என்னாச்சு. அப்ப நம்ம ஃபேங்க் குயின் எல்லாம் இதுக்கு மேலே அமைதியா இருக்க கூடாது சொல்லிட்டு அவங்க தண்ட பவரை வச்சு ஒரு ஈவில் அட்டாக் பண்ணிட்டு இல்ல அது டிஸ்டர்ப் பண்ணி அதே சமயத்துல அவங்க பின்னா இப்படி விழுது ரத்தம் கேக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் மௌலின் இவன் மட்டும் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப இது தூரத்துல இருந்து நம்ம ஜிம்மி பார்த்து எனக்கான சான்ஸ் வர போறதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதே சமயத்துல நம்ம ஹீரோட சமாளிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கான், ஓடி போயிட்டு இருக்கான். ஏன்னா ஈவில் ஃபிளேம் பயங்கரமா வந்து நம்ம ஹீரோ மட்டுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அப்ப ஃபேங்க் குயின் கான்சியஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு அப்புறம் அமைதியா இருக்க கூடாது சொல்லிட்டு தண்டர் பாலை உருவாக்கி இந்த மௌலின் அட்டாக் பண்றாங்க. ஆனா அந்த தண்டர் பாவல் எதுவுமே வந்து நம்ம ஈவில் ஃபிளேம் தொட முடியல. அது இவன் மல்டிபிள் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தண்டர் சால் எதுவுமே பண்ண முடியல. அதை பார்த்துட்டு மௌலி என்ன சொல்றா, இதெல்லாம் ஒரு விஷயமா, இந்த தண்டர் பால் என்ன என்ன பண்ணு நினைக்கிறேன், இது குழந்தை புள்ள விளையாட்டு மாதிரி இருக்கு. அதை கேட்டதுக்கப்புறம் ஃபேங்க் குயின் கடுப்பாயிடாரு. அதுக்கப்புறம் அவங்க தண்டர் பவர் வச்சு அவங்க கத்திக்கு இன்னும் கொஞ்சம் பவர் ஏற்றிட்டு இருக்காங்க. அடுத்த அட்டாக் பண்ண போறதெல்லாம் பார்த்துருக்கிற மௌலின் இப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா போறங்கிற மாதிரி அவங்க ஈவில் ஃபிளேம் அதிகப்படுத்தி இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா ஆக்ரோஷோட ரெண்டு பேருமே அட்டாக் பண்ண போறாங்க. ஈவில் ஃபிளேம் வச்சு அவன் அட்டாக் பண்ணவோ நம்ம ஃபேங்க் குயின் சமாளிச்சுட்டு அசால்ட்டா போயிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே அந்த பீஸ்ட், அதாவது அந்த ஈவில் ஃபிளேம் தான் பீஸ்ட் மாதிரி மாதிரி அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஈவில் ஃபிளேம் வந்து இந்த பக்கமா போகுது. யார் பக்கம் தான் போறங்கிற மாதிரி ஃபேங்க் குயின் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ பக்கம் வந்துட்டு இருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஜம்ப் பண்ணி தப்பிக்கலாம் பாக்கலாம். அப்ப கருத்த நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஃபிரேம் டென்ன நம்ம ஹீரோவை காப்பாத்திடுறாங்க. வெளியில் கிடக்கிற நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து நம்ம ஹீரோயின் தூக்கி விட்டு நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன் இவங்க சண்டையில் நம்ம இன்வால்வ் ஆகாம இருக்கிறது நல்லதுங்கிற மாதிரி. அப்ப நம்ம ஹீரோ சரணம் ஓட்டு பயப்படுறோம். என்னன்னு பார்த்தா ஈவில் ஃபிளேம் வருது. அப்ப ஹீரோயின் தள்ளி விட்டு நம்ம ஹீரோ காப்பாத்திடுறான். அவர் சமயத்துல நம்ம திரும்பி அட்டாக் பண்ண வருது அந்த ஈவில் ஃபிளேம். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் தள்ளி விடுறான். அப்ப ஹீரோயின் அவன் கத்தி எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறான். கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்க போறதுன்னு பார்த்துட்டு இருந்தா நம்ம மேலே பார்த்தா நம்ம மௌலின் பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஃபேங்க் குயினை சமாளிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த இடத்துல. அப்ப ஃபேங்க் குயின் கீழே வந்ததுக்கு அப்புறம் அவங்களால முடியாம இன்றைக்கு கூட முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்ப மௌலின் என்ன சொன்னா நம்ம கதை முடிஞ்சிருங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஈவில் ஃபிளேம் எடுத்து நம்ம ஃபேங்க் குயினை அட்டாக் பண்ண அனுப்பிடுறாங்க. அதுலேருந்து நம்ம ஃபேங்க் குயின் டைட்டா ஒரு ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மல்டிபிளா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஃபேங்க் குயினால் தாக்கு பிடிக்கவே முடியல, ரத்தம் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அங்கே இப்படி நடக்கும் போது நம்ம ஹீரோ வந்து கீழே வந்து அந்த ஈவில் ஃபிளேம் கூட சண்டை போட்டுருக்கான். ஒரு ஸ்டீல நம்ம ஹீரோ வந்து அந்த ஈவில் ஃபிளேம் முடிச்சு விட்டுறான். ஆனா ஃபேங்க் குயின் அந்த இடத்துல தாக்கு பிடிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஜிம்மி வந்துட்டு உன்னை முடிச்சு விட போறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஆயுதத்தை வச்சுட்டு காத்துட்டு இருக்கான். அதே சமயத்துல மௌலிங் பயங்கரமான அவன் பீஸ்ட் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ போய் காப்பாற்றலாம் ட்ரை பண்றான். அப்ப நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு இந்த கட்டி வச்சுக்கோ, எனக்கு ப்ரொடக்ஷன் ஃபீல்ட் இருக்கு, நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபேங்க் குயினை காப்பாத்துக்க முன்னாடி போறோம். ஈவில் ஃபிளேம் அட்டாக் பண்ண வரும்போது கருத்த நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கான். அப்ப டிராகன் நீ இப்படி பண்ணாத அவ்வளவு தாக்கு பிடிக்க முடியாது சொல்லுது. அதெல்லாம் கேட்காம நம்ம ஹீரோ முன்னாடி போயிடுறான். அதான் ரெட்டி மண்டருக்குல ஃபீல்டு, அதை வச்சு நம்ம ஹீரோ அந்த இடத்துல தாக்கு பிடிச்சிட்டு இருக்கான். அப்ப ஃபேங்க் குயின் அந்த இடத்துல கான்சியஸ் இல்லாம இருக்காங்க, அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. அப்ப நம்ம ஹீரோ பேர் தான் சொல்றாங்க, அதெல்லாம் நம்ம ஹீரோ கேட்கவே இல்லை. நம்ம ஹீரோ ப்ரொடக்ஷன் ஃபீல்டு அந்த இடத்துல பிரேக் ஆகிற மாதிரி இருக்கு. அப்ப மௌலினும் மல்டிபிளா ஈவில் ஃபிளேம் வர வச்சு உங்க ரெண்டு பேர் சேர்த்து முடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஈவில் ஃபிளேம்ஸ் தான் அரம்பிட்டு இருக்கான் அந்த இடத்துல. தள்ளி போய் விழுதுதான். அதே சமயம் அந்த ஈவில் ஃபிளேம்ல பயங்கரமா இருக்கு. அப்ப நம்ம ஃபேங்க்குயின் அவங்க பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன் ஃபுல் தண்டர் எனர்ஜி இன்னைக்கு நான் வெளிப்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு டிராகனை உருவாக்குறாங்க. அந்த ஈவில் பீஸ்ட்டும் அப்படியே வந்துட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ அதை தடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் ப்ரொடக்ஷன் ஃபீல்ட் வச்சுட்டு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான். அந்த சமயத்துல நம்ம மௌலி இன்னும் கொஞ்சம் பவர் ஏற்றி விடுறான் அந்த ஈவில் ஃபிளேமுக்கு. அப்ப சடனா நம்ம ஹீரோ முழுங்க போற நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ தள்ளி விட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் நிக்கிறாங்க. அதனால நம்ம ஹீரோயின் அந்த பீஸ்ட் முழுங்குது. இதுல நம்ம ஹீரோ எதுவுமே பண்ண முடியாம நம்ம ஹீரோயின் பேர் சொல்லி கூப்பிடுறோம். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. அந்த ஈவில் ஃபிளேம் குள்ள யாராவது போனாங்களா என்ன நடக்கும்னு ஆல்ரெடி அந்த ரெட்டி மணி நடந்த வச்சு உங்களுக்கு தெரியும். அது இதோட பவர்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஹீரோனு எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சு வச்சுன்னு நினைக்க முடிச்சு விட்டாங்க போங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஹீரோனு இதுக்கப்புறம் உயிரோடு இருப்பாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் அடுத்த எபிசோட பார்ப்போம். இது ஏஜே வாய்ஸ் அவுட். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.